வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கிட்ஸ் பார்க்கலாம். ஆர்கிட்ஸ் வந்து எனக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் ஆர்கிட்ஸ் வளர்க்கலை. ஸோ நடுவில் கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஒரு ஆர்கிட் வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு 1000 பிளான்ட்ஸ் இப்போதைக்கு வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சும்மா நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூமிங் ஸ்டேஜ் வித் ஃப்ளவர்ஸோடு இருக்குது. பெரிய பிளான்ஸ் எல்லாமே நான் ஒரு 15 பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது இல்லாமல் சின்ன சீட்லிங்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்படியும் ஒரு 1 or 2 வீக்ஸில் டெலிவரி ஆகும். ப்ளஸ் அந்த இப்போ இப்போதைக்கு எப்படின்னா நான் ரூஃப் டாப்பில் தான் இப்போ செட் பண்ணலான்ட்ருக்கேன். வெளியில் பண்ணல, ரூஃப் டாப்லேயே 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து 1000 இல்லை 500 பிளான்ஸ் இனிஷியலாக வளர்க்கலான்ட்டு. அதான் 500 பிளான்ஸாக இப்போதைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதோடய க்ரோத் பொறுத்து மறுபடியும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்கிட்ஸ் வந்து உங்களுக்கு இதோட பியூட்டி என்னென்னா வந்து இந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாது. இந்த வந்து இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து டெண்ட்ரோபியம்னு ஒரு ஸ்பீஷீஸு. ஸோ ஆர்கிட்ஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் 2000 ஸ்பீஷீஸ் இருக்குது வேர்ல்டு வைடு. நிறைய நம்ம இந்தியாவில் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி மெயின். இது என்னென்னா நம்மளுக்கு வந்து சாயிலில் வளர்க்க மாட்டாங்க, வளராது. இது வந்து எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஃபைட்ஸ் அப்படின்னா எதையோ ஒரு செடி மேலே பட்டி கொண்டு வளரும். ஒரு மரத்தோட பட்டை வயல்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு மரத்து மேலே பட்டையில் வளரும். அது மாதிரி மண்ணெல்லாம் தேவைப்படுது. இங்கே பார்த்திங்கனால ஒரு பிளான்ட் பார்க்குறது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிளான்ட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா மண்ணே கிடையாது, ஃபுல்லாக கருங்கல். நார்மலாக இதுக்கு வந்து பெஸ்ட்டு மீடியம் என்ன போடுவாங்க அப்படின்னா சார்கோல் இருக்கு இல்லையா, சார்கோல், இந்த செங்கல், அப்புறம் இந்த கோக்கனட் டஸ்க் போடலாம். அது வந்து ரொம்ப மழை பெய்கிற இடமா இருந்ததுன்னா கோக்கனட் டஸ்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் மழை டைமில். அதனால் வந்து பெட்டர் வந்து இது மாதிரி சார்கோல் ப்ளஸ் இந்த மாதிரி கருங்கல் போடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி இந்த சைட்லேயுமே அந்த பல்ப்ஸ் வந்து சைடு பல்ப்ஸ் வராது இதுக்கு. இந்த மாதிரி ஷைட் ஷூட்ஸ் வரும் இந்த வருது பார்த்து புதுசாக. ஸோ இதுவுமே வந்து இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பிளான்ட் ஆகி இதுலேருந்து உங்களுக்கு மறுபடியும் ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சீட்லிங் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு 1 இயர் ஆகும் பூக்கிறதுக்கு. பட் ப்ளூமிங் ஸ்டேஜ் வந்து நீங்கள் இது மாதிரி வாங்கினீங்கன்னா அப்படி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளவர் இருக்கும். இன்னொரு இது என்னென்னா அதான் சொன்னோம் முன்னாடி, இந்த பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடவே வாடாது. எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 2 மந்த்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே இருக்கும் செடியிலேயே. ஈவன் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாலுமே 10 to 15 days வந்து உங்களுக்கு வாடாது, 10 days வந்து அப்படியே இருக்கும். மெயின் என்னென்னா இதுக்கு வந்து டெண்ட்ரோபியம் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஏரியாவுக்கு நம்ம கோஸ்டல் ப்ளஸ் வந்து நம்மளோட ஹியூமிடிட்டி நம்மளோட டெம்பரேச்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா டெண்ட்ரோபியம் இந்த வெரைட்டி தான் வந்து நல்லா வளருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து இந்த டெண்ட்ரோபியம் தான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மற்றபடி நிறைய இருக்குது, இந்த ஃபெலனாப்சிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கோல்டு வெதரில் வளரும். அப்புறம் வேண்டான்னு ஒரு ப்ரீடு இருக்குது. அது வேண்டா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு மீடியமே தேவையில்ல, அப்படியே வந்து ஹேங் அப்படியே தொங்க விட்டுடலாம். வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும், எந்த மீடியம் போட தேவையில்ல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஏஜ்டு பிளான்ட். இதெல்லாமே உங்களுக்கு 1 இயரில் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் அந்த சீட்லிங்ஸ் வாங்கி வளங்க, இல்லை 1 இயர் அந்த ப்ளூமிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். சொன்ன மாதிரி இது வந்து எப்படின்னா இந்த மாய்ஸ்சர் வந்து காற்று ஹியூமிடிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கணும். இதோட வேர்கள்லாம் வந்து வெளியிலே தெரியும் பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் இதோட வேர் தான். உங்களுக்கு வந்து மண் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து சாயில் கிடையாது. உங்களுக்கு மண்ணில் ஈரம் இருந்ததுன்னா வந்து ஈரம் இருக்கலாம், பட் மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், அது ரூட்ஸ் வந்து ஏரை வந்து சுவாசிக்கும். அது நம்ம எப்படி வந்து காற்றுலேருந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி வந்து இது வந்து அதோடய வேர் மூலமாகவே சுவாசிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் வந்து ரூட்ஸ்லேயே அப்சர்வ் பண்ணும். நீங்கள் ரூட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு டெட் ஆகிடும். அது மாதிரி ரூட்டில் வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு செத்துடும். உங்களுக்கு மெயினாக வந்து இதுக்கு என்ன அதிகமாக தேவை அப்படின்னா ஃபங்கிசைட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரம் வந்து அதிகமாக நீங்கள் ஈரம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ணும். மற்றபடி வேறு எதுவும் நோய்கள்லாம் அதிகம் வராது, இதுக்கு ஃபங்கஸ் தான் ஜாஸ்தி வரும். இது மாதிரி ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். அந்த மல்டிப்ளை பண்ணுறது வந்து இதோட வந்து வயபிள் வந்து எதுன்னா டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் பார்த்திங்கன்னா நம்ம தாய்லாண்டில் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. தாய்லாந்து மலேசியாவில் தான் நிறைய பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய நர்சரி கார்டன்லாம் கூட அங்கே தான் இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுன்றதால் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் இந்தியாவில் வாங்கின பிளான்ட் தான்.
நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா, மேக்ஸிமம் கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால் அந்த ஸ்டேட்ஸ், இது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே அந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பண்ணுறாங்க. இந்த மிசோரம் அங்கெல்லாமே வந்து கமர்ஷியலாக நிறைய பண்ணுறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ரேட்டுமே அதிகம். ஸ்பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பைக் பார்த்திங்கன்னா 20 ரூபா அது மாதிரி இருக்கும். அது வந்து நான் சொல்கிறது ஹோல்சேல் ரேட்டு, நீங்கள் தனியில் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த பொக்கே ஷாப்ஸில் ஃப்ளாரிங் அந்த ஃப்ளோரிஸ்ட்லாம் கிட்ட போய் வாங்கினீங்கன்னா அப்படின்னு ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வந்து இந்த செடி வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு வேறு எதுவும் பெருசாக கேர் எடுத்துக்க தேவை. வாரத்துக்கு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் வெதர், இது மாதிரி சம்மர் ரொம்ப சம்மராக இருந்தால் நீங்கள் டெய்லியும் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். மற்றபடி வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து உட் வினிகர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ உட் வினிகர் வந்து பெஸ்ட் ஃபார் ஃபங்கஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம், அதனால அது வந்து ஃபங்கசைடாகவும் ஆக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து அதில் என்பிகே ப்ளஸ் நிறைய வந்து அந்த மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது அப்ளை பண்ணுறோம். அதுக்கு கூட வந்து கொஞ்சம் நம்ம இந்த 19 சொல்லுவாங்க என்பிகேல் 19 அது கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னோடய ட்ரையல் தான் இப்போதைக்கு கொஞ்சத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகுது அப்படின்போது நான் நிறைய பிளான்ட்ஸ் ஒரு கமர்ஷியலாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். லைக் இப்போது சேல் பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் ரீசேலில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 300-350 உங்களுக்கு ரீசேல் கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நர்சரிலாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500 ஒரு 450-500 ஸ்டார்டிங்கே 500 கிடைக்கும் உங்களுக்கு நர்சரிலாம் வாங்கினீங்கன்னா. பட் ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 300-350 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அந்த செடி வாங்குறது வர்த்தானா வர்த்து தான். ஏன்னா நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த பூவுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குன்னா ஒரு 2-3 வந்து உங்களுக்கு பூவுமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஒரு செடியிலையும் வந்து ஒரு 3 ஸ்டாக் வரும். மறுபடியும் இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று இருக்குது ஓகேங்களா, அடுத்தது ஒன்று இருக்குது. இந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் 2 வந்துருக்கு பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மாதிரி இது மாதிரி கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது இதில். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சோனியான்ற ஒரு கலர், இது அந்த கலர்னால் அந்த கலருக்கு ஒரு எல்லாமே ஹைப்ரிட்ஸ் தானே, அதனால் வந்து சோனியா இந்த வெரைட்டிக்கு பேர். எக்கச்சக்க கலர்ஸ் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. மோஸ்ட்லி நம்ம கிளைமேட்டுக்கு எது வளருதோ அதுதான் வந்து நாங்கள் இப்போ ட்ரையல்ன்றதால் இதெல்லாம் நம்ம கிளைமேட் நல்லா வளரும்னாங்க, அதனால் இது தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். நான் இதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சேனலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன். இப்போ இல்லை ஒரு 3-4 அப்புறம், ஒரு கொஞ்சம் ப்ளூமிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேறு சின்ன பிளான்ஸ் எல்லாம். இது வந்து இப்போதைக்கு என்னோடய ஓன் யூஸ்க்கு தான், இப்போ நான் இது வந்து இதெல்லாம் சேலுக்கு கிடையாது. ஓகே, சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கான லைக் நான் அந்த க்ரீன் ஷேட் நெட்லாம் போட்டுட்ருக்கேன், அது ஒன்று அது எப்படி ஷேட் நெட் போடுறதுக்கு என்னென்ன தேவைகள் அது என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் நான். இது ஸ்டார்டிங் எப்படி பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எப்படி நான் செட்டப் பண்ணுறேன், மேலே அந்த ஃபுல்லாகவே டெரஸில் தான் பண்ணுறோம், ரூஃப் டாப்பில் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அதான் இது ஆர்கிட்னு இல்லை, ஆனால் பிளான்ஸ் வீடியோலாம் போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு, டைம் கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம பட்டை இருக்குது இல்லையா, சின்னமான் இருக்கு இல்லையா, சின்னமான்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அந்த வீடியோ, அது க்ரோத் நல்லாயிருக்கு. அது மாதிரி மங்குஸ்தான் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, அந்த க்ரோத்ஸ் எல்லாம் போடுறேன். மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.